ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் துளசி மாலை எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். துளசி மாலை எப்படி கட்டுறது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்குன்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா உங்களுக்கு துளசி மாலை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இலையெல்லாம் வெளியில் தெரியும், குச்சிலாம் வெளியில் தெரியாமல் அழகாக எப்படி கட்டுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். எப்போவுமே துளசியை கையால் ஒடிக்காதீங்க, அது ஒடிக்க வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி நிறைய துளசி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். எவ்வளோ பெரிய மாலை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பறிச்சுக்கோங்க. அடுத்ததாக எப்படி கட் பண்ணலான்னு காட்டுறேன். நம்ம கொஞ்சம் லீவ்ஸ் விட்டுட்டு அடுத்து காம்பு கீழே இருக்கணும். பார்க்குறதுக்கு பூ மாதிரி, பூவில் மேலே எப்படி பெட்டல்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி மேலே வந்து நம்மளுக்கு லீவ்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே அந்த மாதிரி நீங்கள் நடுவில் கட் பண்ணும்போது கூட அந்த மாதிரி கட் பண்ணலாம். மேலே அந்த மாதிரி பூ இருந்ததுன்னா அதை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அடுத்தது குச்சி நீட்டிகிட்டு இருந்ததுனாலும் அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கீழே வந்து காம்பு வர்ற மாதிரியும் மேலே வந்து லீவ்ஸ் வர மாதிரியும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ துளசி கட்ட போகிறீங்களோ அவ்வளோ துளசியையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூத்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் லீவ்ஸ் மேலே வரணும், கீழே காம்பு வரணும், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இப்போ கட்டுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது நாம் கட்ட ஆரம்பிக்கலாம். நான் நாரில் தான் கட்ட போகிறேன். நாரை வந்து ஒரு ஊசி வச்சு இந்த மாதிரி ஈவனாக பிரித்து எடுத்துக்கோங்க. நல்ல நூல் மாதிரி ஈவனாக இருக்கணும். தண்ணியில் கொஞ்சம் நனைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி தான் மேலே வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, இப்போ ரெண்டே ரெண்டு இலை தான் இருக்குது, அதனால் நான் அதிகமாக வைக்கிறேன். அது மாதிரி கீழேயும் வச்சுட்டு ஒரு தடவை சுற்றிட்டு நாம் முடிச்சு போடலாம். எப்பையும் பூ கட்டுற அதே மெத்தடில் நாம் நல்லா நெருக்கமாக கட்டலாம். மேலே ரெண்டு மூணு பீஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா திக்னஸ், லீவ்ஸ் நல்லா திக்காக நிறைய தெரிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் வச்சுக்கலாம். வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரியே கட்டிடலாம். ட்விஸ்ட் பண்ணி அதை நெருக்கி விட்டுக்கோங்க. இவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா மாலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லீவ்ஸாக வெளியில் தெரியும். இன்னும் நிறைய மாலை கட்டுற வீடியோஸு, ஜட பில்லை செய்கிற வீடியோஸு, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸில், இயர்பட்ஸில் செய்யக்கூடியது எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். வளையல் மாலை, குங்கும மாலை, மஞ்சள் மாலை, விபூதி மாலை எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், துளசி மாலை கட்டி முடித்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் கட்டலாம். இதே போல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இனிமே நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.